இருந்தபோதும் அதை அவர் விரும்பவில்லை. எனவே மீண்டும் மாநில கல்லூரிக்கு சென்றார். ஆயினும் மாநில கல்லூரி முதல்வர் டங்கன் ரங்கநாதனின் கருத்தை ஏற்கவில்லை. நூலகர் பயிற்சிக்காக லண்டன் சென்று திரும்பும் வரை அவரது பணியிடத்தை நிரப்பாமல் வைத்திருப்பதாகவும், அப்போது நூலகர் பணி அழுப்பூட்டினாலும் தாராளமாக பேராசிரியர் பணிக்கு திரும்பலாம் என்றும் அவர் கூறினார். அதையடுத்து லண்டன் பல்கலைக்கழகத்தின் நூலகவியல் பள்ளியில் 1924-25 நூலக அறிவியல் பயிற்சி பெற்றார் ரங்கநாதன். அங்கு தலைமை நூலகர் டபிள்யூசி பெர்விக் வழிகாட்டலில் குரோய்டன் பொது நூலகத்தில் செயல்முறை பயிற்சி பெற்றார். அப்போது லண்டன் மாநகரின் பல நூலகங்களை பார்வையிடும் வாய்ப்பும் அங்கு நூலகங்கள் செயல்படும் முறைகளையும் கற்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தன. குழந்தைகள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், முதியோர், கல்வியாளர்கள் என பல தரப்பினரும் எளிதில் பயன்படுத்தும் விதமாக நூலகத்தை அமைப்பது எப்படி என்று அங்கு அவர் புரிந்து கொண்டார். நூலகம் என்பது ஒரு மாபெரும் அறிவியாக்கம் என்பதை உணர்ந்த அவர் இந்தியாவில் நூலகத்துறையை வளர்க்கும் லட்சியத்துடன் நாடு திரும்பினார். சென்னை பல்கலைக்கழகத்தின் நூலகத்தை தனியொரு மனிதராக முன்னின்று சீர்படுத்திய ரங்கநாதன் தான் உருவாக்கிய கோலன் நூற்பகுப்பு முறையை அதில் வெற்றிகரமாக பயன்படுத்தினார். பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை பல்வேறு துறைகள் வாரியாக பிரித்து எளிதில் அடையாளம் கண்டு எடுக்கும் வகையில் அவற்றை அலைமாறிகளில் அடுக்கி அவற்றுக்குள் வகைமை பட்டியலையும் தயாரித்தார் ரங்கநாதன். அதன் மூலமாக அவரது புகழ் பரவியது. தகவல்களையும் ஆவணங்களையும் பொருட்களையும் தொகுத்து பாதுகாத்து சேமித்து மீட்டெடுக்க உதவும் தொழில்நுட்ப அறிவியல் ஆவண அறிவியலாகவும், அதன் ஒரு பகுதியே நூலக அறிவியல், அறிவியல் சார்ந்த புள்ளியியல் உதவியுடன் புத்தகங்களை வடிவமைக்கப்பட்டதும் அப்போதுதான். பாதுகாப்பும் எளிதாகிறது. இத்துறையில் ரங்கநாதன் தனது ஆழ்ந்த ஈடுபாட்டாலும் தொடர்ந்த கடின உடைப்பாலும் மேதையாக உருவாகினார். நூலக அறிவியலின் 5 விதிகள். மிக குறுகிய காலத்தின் நூலக அறிவியலில் நிபுணத்துவம் பெற்ற ரங்கநாதன் 1928 நூலக அறிவியலின் 5 அடிப்படை விதிகளை உருவாக்கினார். அவை உலக புகழ் பெற்றன. நூல்கள் பயன்பாட்டுக்கானவை. ஒவ்வொரு வாசகரும் அவரது நூல். ஒவ்வொரு நூலுக்கும் அதன் வாசகர். வாசகரின் நேரத்தை சேமிக்க வேண்டும். நூலகம் ஒரு வளரும் உயிரினம். இந்த 5 விதிகளின் அடிப்படையில் நூலகத்தை மிகவும் நேர்த்தியாகவும் பொறுப்புணர்வுடன் பராமரிக்க வேண்டும் என்பதே இலக்காகும். அவரது தலைமையில் சென்னை நூலக சங்கம் 1928 அமைந்தது. அதன் நிர்வாக செயலாளராக 1945 வரை பொறுப்பில் இருந்தார். அவரது முயற்சியால் நூலக அறிவியல் பயிற்சி பள்ளி 1929 துவக்கப்பட்டது. 1931 சென்னை பல்கலைக்கழகத்தின் ஒரு துறையாக நூலக அறிவியல் துவங்கப்பட்டது. அங்கு சான்றிதழ் படிப்புகள் 1931, பட்டய படிப்புகள் 1937, பட்டப்படிப்புகள் 1961 துவங்கப்பட்டன. வகைப்பாட்டு அட்டை என கிளாசிஃபைட் கேட்டலாக் கோட் 1934, சங்கிலி தொடர் உள்ளடக்கம் செயின் இண்டெக்ஸிங் 1938, நூலக மேலாண்மை வகைப்பாடு 1956 உள்ளிட்டவற்றை எஸ்ஆர் ரங்கநாதன் உருவாக்கினார். அது மட்டுமல்ல, நூலக அறிவியல் துறை வளர்ச்சிக்காக தனது பெரும் செல்வத்தை தானம் செய்து பல அறக்கட்டளைகளை அவர் அமைத்தார். நூலகத்துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு ஊக்க பரிசுகள், உதவி தொகைகள் வழங்கும் ஏற்பாடு செய்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் 21 தீவிரமாக பணிபுரிந்த அவர் 1945 விருப்ப ஓய்வு பெற்றார். அவரது கவனம் ஆராய்ச்சியில் குவிந்தது. தனது தொடர்ந்த ஆய்வின் பயனாக 1948 சென்னை பொது நூலகங்கள் சட்டத்தை வடிவமைத்து அவர் சட்டசபையிலும் அதை நிறைவேறச் செய்தார். காசி இந்து பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் வேண்டுகோளை ஏற்று அங்கு சென்ற அவர் பல்கலைக்கழக நூலகத்தின் லட்சக்கணக்கான புத்தகங்களை வகைமைப்படுத்தினார்.
1945-47 வரை. பிறகு டெல்லி சென்ற அவர் டெல்லி பல்கலைக்கழக நூலகத்தை 1947 புனரமைத்தார். அங்கு நூலக அறிவியல் இளநிலை படிப்பு தொடங்கப்பட்டது. தில்லியில் இருந்து காலத்தில் அவருடைய சர்வதேச தொடர்புகள் அதிகரித்தன. இந்திய நூலக சங்கத்தின் தலைவராகவும் சர்வதேச ஆவண காப்பக கூட்டமைப்பின் ஒரு பிரிவுக்கு தலைவராகவும் அவர் தேர்வு செய்யப்பட்டார். இந்தியாவில் நூலகவியலின் வளர்ச்சிக்காக 30 ஆண்டுகால திட்டத்தை அவர் வடிவமைத்தார். இந்திய தர நிர்ணய அமைப்பின் ஆவண குழுவை நிறுவியதிலும் அவர் பங்களிப்பு முக்கியமானது. 1957 பெங்களூரு சென்ற அவர் அங்குள்ள நூலக ஆர்வலர்களுடன் இணைந்து இந்திய புள்ளியியல் நிறுவனத்தின் துணை அமைப்பாக ஆவண காப்பக ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் நிறுவனத்தை 1961 நிறுவினார். சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், இலங்கை, ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சென்று நூலக மேம்பாட்டுக்கு உழைத்த அவர் அத்துறை தொடர்பான பத்திரிகைகளின் ஆசிரியர் குழுவிலும் வழிகாட்டினார். இவ்வாறாக தேசிய அளவிலும் உலக அளவிலும் இடையறாத இயங்கிய ரங்கநாதன் பல புதிய துவக்கங்களை நூலக அறிவியலின் துறையில் வளர் நிகழ்த்தினார். தவிர 60 நூல்களையும் 2000 கட்டுரைகளையும் அவர் எழுதியுள்ளார். கணித மேதை ஸ்ரீ நிவாஸ் ராமானுஜனின் வாழ்க்கை வரலாறு அவற்றுள் ஒன்று. இந்திய நூலக அறிவியலின் அடிப்படை நூல்கள் அவரால் எழுதப்பட்டவையே. பல கௌரவ முனைவர் பட்டங்களையும் ரங்கநாதன் பெற்றுள்ளார். தனது வாழ்வு முழுவதையும் தம் நூலக வளர்ச்சிக்கான பயணமாகவே மாற்றிக்கொண்ட எஸ்ஆர் ரங்கநாதன் 1972 செப்டம்பர் 27 தனது 80 வயதில் மறைந்தார். சென்னை, காசி, தில்லி, மும்பை, மைசூர் பல்கலைக்கழக நூலகங்களும் நாடாளுமன்ற நூலகமும், பெங்களூர், ஐஐடி, டெல்லி எய்ம்ஸ், டேராடூன் வன ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் நூலகங்களும் ரங்கநாதனின் வழிகாட்டுதலில் மேம்படுத்தப்பட்டவை. அவரது அரிய சேவைகளை கௌரவிக்கும் வகையில் அவரது பிறந்த நாளான 12 ஆம் தேதி தேசிய நூலக தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.